சொல்கிறா. ஸோ குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும், மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் சந்தோஷ்குமார், ஹாய் பாரதி, சிவரஞ்சினி ஜீவியம், காவ்யா பாண்டியன், என்ன ரெண்டு பேரும் பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. வேற சசிகலா, ஹாய் எல்லாருக்குமே, குட் ஈவினிங். கோகிலா, கோகிலா, கீத்து, லலிதா, சம்பத், சங்கவி, கருணாகரன், சுகாஷினி, ராம்பிரசாத். ஓகே, ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சங்கவி, ராஜேஸ்ரீ, குட் ஆஃப்டர்நூன். கோகிலா தேவி, பூபாலன், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். ஓகே, கோவையிலேருந்து கோகுல் பிரசாத், வணக்கண்டா மாப்பிள்ள, நாங்கள் சென்னையிலேருந்து அப்படின்ற மாதிரி அவர் கோவையிலேருந்து போட்டிருக்காரு. ஓகே, செல்வநாயகி, கலைச்செல்வி, விஷ்ணுப்ரியா, எல்லாருக்குமே பெரிய ஹாய். ஓகே, ஒரு பாடம் கற்பிக்க ஆசிரியர் ஒத்திய A21 கவிஜனி, சண்மதி ஆர்கே, குட் ஈவினிங். அப்பர் ஹவுஸ் சேர்மன் எஸ்பி வேலனா, அது என்ன அப்பர் ஹவுஸ் சேர்மன்? ஓகே, சரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க, வீடியோ பார்த்துருக்கோம், லைக் போட்டுருங்க. ஸோ அஞ்சலை அம்மாள் அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃப்ரீடம் ஃபைட்டர். இது எந்த டாப்பிக்கில் சார் இவங்க வராங்க? குரூப் ஒன்ல கொஸ்டின் கேட்டாங்களா? அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்றது புக்கில் வேற நமக்கு எங்கேயுமே கொடுக்கல, பெருசாக புக்கில் எங்கேயுமே பெருசாக நமக்கு இவங்களை பற்றின பாயிண்ட்ஸ் அப்படின்றது இல்லை. ஓகே, ஸோ நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். குரூப் ஒன்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அஞ்சலி அம்மாள் அவர்களை வச்சு. அஞ்சலி அம்மாள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க டாபிக் எதுக்கு இல்லை சார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனிட் 8ல வராங்க. யூனிட் 8ல நமக்கு தமிழ்நாட்டில் ரோல் ஆஃப் த விமன் இன் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அதாவது தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு. அது கீழே அஞ்சலி அம்மாள் அவர்களை நம்ம படிக்க போறோம். ஸோ யார் இவங்க, என்ன பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜென்ரலா பார்க்கணும்னா இவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. ஓகே, இந்தியன் ஃப்ரீடம்காக போறான ஒரு நபர். ஓகே, அதுவும் முக்கியமா பெண்மணி இவங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம், அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களை வச்சு பார்த்தோம். ஸோ அன்னிபெசன்ட் வச்சு நம்ம பார்த்தோம், அவங்க வந்து ஃபாரின் லேடி, ஒரு ஃபாரின் லேடி, ஒரு வெளிநாட்டு ஒரு ஆங்கிலேய பெண்மணி நமக்கு இங்க வந்து இந்திய விடுதலைக்காக போராடி இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இந்திய தான், முக்கியம் குறிப்பா பார்க்கணும்னா இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இவங்க இந்தியாவுக்காக, இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாங்களா? காந்தியோட மிக க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீன்ஸ் ரொம்ப நெருங்கி ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க அஞ்சலி அம்மாள் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், குரூப் ஒன்ல ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போகலாம். ஓகேவா, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வந்தாச்சு, ஓகே. ஜெய்வி ராஜா தலைவா வந்துட்டியா நீ? ஓகே, பாண்டியிலே இருக்கிய தலைவா, கொஞ்சம் இங்கிட்டு வா, சென்னை பக்கம் வாங்க. ஓகே, ஸோ அஞ்சலி அம்மாள் அவர்களை வச்சு பார்க்க போறோம். யார் இவங்க, என்ன அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, சரி. சுதந்திரத்துக்காக போராடிருக்காங்க. இவங்களோட காலகட்டம் 1890 1961 வரைக்கும். சரி, எங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 1890 பிறக்கிறாங்க. முதுநகர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. முதுநகரா எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கடலூர் மாவட்டத்தில் உள்ள முதுநகர் அப்படின்ற இடத்துல நம்ம அஞ்சலி அம்மாள் அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. இவங்க வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, முருகப்பா அப்படின்றவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஹஸ்பண்ட் நேம் வாஸ் முருகப்பா. யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, முருகப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, பிறக்கிறது எந்த ஊர்? முதுநகரில் பிறக்கிறார். முதுநகர் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டம். இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல முதுநகர் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறாங்க. இவங்க வந்து முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள், அப்புறம் அவங்களோட நகை பணம் எல்லாத்தையுமே எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, இந்திய சுதந்திரத்துக்காக, அந்த மக்கள் போராட்டத்துக்காக காசு தேவைப்படும்ல, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. எப்படி நமக்கு நாடோடிகள் படத்துல நமக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புற சசிகுமார் எல்லாத்தையும் செயினுக்குன்னா அது கொடுப்பார்ல, அதை மாதிரியே இந்த அம்மா வந்துட்டு, ஷி சோல்டு ஹர் ஃபேமிலி லேண்ட் ஹர் ஹவுஸ் ஸ்பெண்ட் தி மணி ஃபார் தி இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஓகே, இந்திய சுதந்திரத்துக்காக தன்னோட நகை, வீடு, நிலங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செலவு பண்ணி நீங்க செலவுகள்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்க இந்திய சுதந்திரத்துக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எதில் ஃபஸ்ட்டு இவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் அப்படின்றது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தியார் அவர்கள் 1920 வந்து நமக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காந்திஜி அவர்களால் நடத்தப்படுது. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கம் எதுக்காக நடத்தப்பட்டது எல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம்.
ரவுலர் சட்டம், ஜாலியன் வாலாபா மசாகிரி, கிலாபத் இயக்கம், இந்த மாதிரி விஷயங்களால ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒன்று தொடங்கப்பட்டிருக்கும். அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல முதல் முதல்ல கலந்துக்கிறாங்க. இதுதான் குரூப் ஒன் கொஸ்டின். ஓகே, ஒத்துழையாமையில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டின் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது இவங்க தான் அஞ்சலி அம்மாள். டக்குன்னு ஆன்சர் இவ்வளவுதான் கொஸ்டின், குரூப் ஒன்லேயே இவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ குரூப் டூலையும் இதோட சிம்பிளா தான் கேட்கற வாய்ப்பு இருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க, 1921 கலந்துக்கிறாங்க. அப்புறம் சிவாஸ்தி ஃபர்ஸ்ட் விமன் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்தாலே டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவாஸ்தி ஃபர்ஸ்ட் விமன் ஃப்ரம் சவுத் இந்தியா டு டேக் பார்ட் இன் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் இன் 1921. அதாவது ஒத்துழையாமை இயக்கத்துல தென்னிந்தியாவில இருந்து முத முதல்ல கலந்துகிட்ட பெண்மணி யாரு அப்படின்னா நம்ம இவங்க தான், அஞ்சலி அம்மாள் அவர்கள் தான். ஸோ முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அஞ்சலி அம்மாள் தான். ஏன் சார் அது வந்து ரொம்ப சிறப்பானதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டின்றது படிச்சிருப்போம், 1920 அந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல அவ்வளோ ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு. பெண்கள் படிக்கிறதுக்கு எஜுகேஷனே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ நீதி கட்சி அப்படின்றது உள்ள வருது, நிறைய புரட்சிகள்லாம் பண்ணும்ல. அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணியா இருந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடிங்க வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் ஃப்ரம் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவிலேருந்து வந்த முதல் பெண்மணி இவங்க தான். சவுத் தமிழ்நாடு கிடையாது, சவுத் இந்தியா. தென்னிந்தியாவிலே இருந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல 1921 கலந்துக்கிறாங்க முதல் பெண்மணி, ஃபர்ஸ்ட் விமன். இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபர்ஸ்ட் வச்சு தான் டிஎன்பிசியில் ரிப்பீட்டாக எப்பவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வேற எந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1927 நீல் சிலை அகற்று போராட்டம். யாருன்னு நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துருப்போம். ரீசெண்டாக நம்ம டார்கெட் 165 கூட ஒரு கொஸ்டின் வச்சிருப்போம். ஓகே, நீல் சிலை அகற்று போராட்டத்தை யார் தலைமை தாங்கி நடத்திருப்பா அப்படின்னா நம்ம சோமயாஜுலு இருக்கார்ல, சோமயாஜுலு அவர்களை வந்து நடத்திருப்பாங்க. ஓகேவா, அந்த நீல் சிலை அகற்று போராட்டத்தில் 1927 கலந்துக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சிறைக்கு செல்வாங்க. சிறைக்கு போகும்போது கூட யார் போறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட 9 வயது மகள், அவங்க பேர் அம்மா கண்ணு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சோம். இவங்களோட 9 வயது மகள் அம்மா கண்ணு அவங்களை சேர்த்து கூட்டு போறாங்க. எதுக்கு சார் அவங்க பொண்ணும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணும் அந்த நீல் சிலை அகற்று போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். வெரி குட் கோகிலா தேவி, சூப்பர். ஓகே, ஸோ வெரி குட் ஜேவி ராஜா, சூப்பர் தலை, அவர் நல்ல ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கீங்க. சரி, அஜீப் கான் சூப்பர். ஓகே, சிவரஞ்சினி, கோகிலா தேவி சூப்பர், கீத்து சூப்பர். ஓகேவா, ஸோ தன்னோட மகள் 9 வயது மகள், 9 இயர்ஸ் ஓல்டு டாட்டர் அம்மா கண்ணு, அந்த அம்மா கண்ணு வந்துட்டு அந்த நீல் சிலை அகற்று போராட்டத்தில் கலந்துக்க வைக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து. ஓகேவா, ஸோ அஞ்சலி அம்மாள் அவங்களோட பொண்ணு அம்மா கண்ணு ரெண்டு பேருமே அதில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஜெயிலுக்கு அனுப்பும்போது அம்மா கண்ணும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஓகேவா, சின்ன 9 வயசு பொண்ணு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட், அங்கே போன டயத்தில் அந்த அம்மா கண்ணு இருக்கிறாங்கல்ல இவங்களோட மகள், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நோய்வாய்ப்படுவாங்க. நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் காந்தியாருக்கு இது தெரிய வரும். ஸோ காந்தியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தியார் வந்துட்டு அஞ்சலி அம்மாள் மட்டும் அம்மா கண்ணை வந்து சிறையில் வந்து பார்க்குறக்காக வருவார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறையில் வந்து பார்க்க வருவார் யார், காந்தியார் அவர்கள். ஸோ காந்திக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க அஞ்சலி அம்மாள் அவர்கள். தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நாளைக்கு ஒருத்தங்களை பார்ப்போம், அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள். ஸோ காந்தியார் அவர்கள் அஞ்சலி அம்மாள் இவங்க பொண்ணு அம்மா கண்ணை அவர்களை பார்க்கறதுக்கு எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறைக்கு வருவாங்க. சிறைக்கு வந்துட்டு அவங்க பொண்ணு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஓகேவா, அவங்க பொண்ணோட பேரை பிற்காலத்தில் அவங்க சிறையிலேருந்து விடுவிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இவங்களோட ஒரு 7.5 வருஷம் கிட்ட வந்து மொத்தமாக டோட்டலாக இவங்க லைஃப்பில் ஒரு 7.5 வருஷம் கிட்ட ஜெயிலே கழிச்சிருப்பாங்க. இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்போ சிறைக்கு செல்வாங்களா சார் அப்படின்னா இதுலேயும் சிறைக்கு செல்வாங்க. ஒத்துழையாமை இயக்க கலந்துக்கிட்டாங்கல்ல இதுக்கு சிறை செல்வாங்களா, இதுக்கும் சிறை செல்வாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 31, அது வேணும்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோ. ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தில் இவங்க கலந்துக்க போது இவங்களுக்கு ஏஜ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வயசு. யாருக்கு, அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு. ஸோ 31 வயசுல ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு செல்றாங்க. அதுக்கப்புறம் நீல் சிலை அகற்று போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க பொண்ணோட சேர்ந்து சிறைக்கு செல்றாங்க. சிறைக்கு போனதுக்கப்புறம் காந்தியார் அவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மீட் பண்றாங்க. ஓகேவா, மீட் பண்ணிட்டு காந்தியார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கண்ணு இருக்காங்கல்ல இந்த அம்மா கண்ணோட நேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அம்மா கண்ணுவின் பெயரை வந்து மாற்றாங்க, ரீநேம்டு. அம்மா கண்ணு நேம் வாஸ் ரீநேம்ட் அஸ் லீலாவதி. லீலாவதி அம்மா கண்ணுவின் பெயரை லீலாவதி என பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லாரு, நமக்கு காந்தியார் அவர்கள் தான் வந்து பெயர் மாற்றம் செய்கிறார். ஓகே, அந்த அம்மா கண்ணை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ காந்தியார் வந்து தன்னோட மகள் மாதிரியே எடுத்துட்டு வளர்ப்பாங்க. ஸோ லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வாங்க. அம்மா கண்ணுன்ற பேரை லீலாவதி அப்படின்னு யார் மாற்றம் அப்படின்னா காந்தியார் அவர்கள் மாற்றாங்க. மாத்திட்டு நீ எங்க கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு வாரதா ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். யாரு, காந்தியார் அவர்கள். யாரை கொண்டு போறாங்க, அஞ்சலி அம்மாள் கிடையாது, அந்த அம்மா கண்ணுன்னு சொல்லக்கூடிய லீலாவதி அவர்களை. இவங்களோட பொண்ணு அஞ்சலி அம்மாள் மகள் லீலாவதிய நீ வாமாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாரதா ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். யாரு, காந்தியார் அவர்கள் அழைச்சிட்டு போறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, ஸோ காந்தி ரீநேம்ட் அம்மா கண்ணு லீலாவதி அண்ட்
அண்ட் டு ஹர் வித் ஹிம் டு வார்தா ஆசிரமம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடியது தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். சதீஷ்குமார் வெயிட் பண்ணுங்க, வர்றேன் வரேன் அதுக்கு வரேன். ஓகே, நெக்ஸ்ட், 1931 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி அம்மாள் அவர்கள் வந்துட்டு ஆல் இந்தியா விமன் காங்கிரஸ் மீட்டுக்கு தலைமை தாங்குறாங்க. ஷி பிரசிடட் தி 1931 ஆல் இந்தியா விமன்ஸ் காங்கிரஸ். ஓகே, 1931 நடந்த பெண்கள் அனைத்து சாரி அகில இந்திய மகளிர் காங்கிரஸை தலைமை தாங்குகிறார் யாரு? அஞ்சலி அம்மாள் அவர்கள். இதை எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போயிடுச்சுன்னா, கொஸ்டின் வந்து டைரக்டா அப்படி கேட்டுருவாங்க, அஞ்சலி அம்மாள் அவர்கள் எந்த வருடம் வந்து நமக்கு ஆல் இந்தியா விமன் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அகில இந்திய மகளிர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாங்க? ஸோ வருஷத்தை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். வருஷம் என்ன? 1931 டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், 1931 கலந்துக்கிறாங்களா? 1932 இவங்க அடுத்து ஒரு சரி அடுத்து ஒரு போராட்டத்தை கலந்துக்கிறாங்க. 1932 யாருக்கும் நம்ம ஒரு பார்த்துருப்போம், 1932 என்ன போராட்டம் இயக்கம் என்ன ஒரு இயக்கம் தொடங்குவாங்க அப்படின்னா, காந்தியார் அவர்கள் வந்து சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீனியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்குவாங்க. ஓகேவா, அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் காரணமா இவங்க வந்து மறுபடியும் அதுலேயும் கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, ஏன்னா நமக்கு 4 கொஸ்டின் கேட்டாங்க குரூப் ஒன்ல இருந்து. ஓகே, 4 கொஸ்டினுமே ஓ இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட பெண்மணி யார், இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட பெண்மணி யார் அப்படிதான் கேட்டாங்க. ஸோ 1932 சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய சட்ட மறுப்பு இயக்கத்திலும் கலந்துக்கிறாங்க. யார் கலந்துக்கிறா? நம்ம அஞ்சலி அம்மாள் அவர்கள் கலந்துக்கிட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஜெயில் கொடுக்கல, அதில் வந்து கடலூர் சிறைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். யாரோட அனுப்புவாங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இவங்க வந்து பிரெக்னெண்டாக இருப்பாங்க. அஞ்சலி அம்மாள் அவர்கள் இருக்காங்களா, அந்த ஃபோட்டோவில் இருக்காங்களா, இவங்க வந்து பிரெக்னெண்டாக இருப்பாங்க. ஸோ ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதே ஜெயிலுக்கு போவாங்க. எந்த ஜெயிலுக்கு? வேலூர் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஓகேவா, அங்கே ப்ரெக்னெண்டாக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து டெலிவரி அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து பெயில் கொடுப்பாங்க. ஓகே, டெலிவரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்காக இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கப்படும். ஸோ வெளியில் வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், ஒரு பையன் ஒருத்தர் பிறப்பார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் மகன் அப்படின்றதான். ஓகேவா, ஜெயில் அந்த காரணமாக ஜெயிலேருந்து வந்ததுனால தான் ஜெயில் மகன் அப்படின்ற மாதிரியே ஒரு பேரை வச்சுருவாங்க. அந்த பேரெலாம் நமக்கு பெருசாக டீட்டெயிலாக தேவை கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மகன் ஒருத்தர் பிறக்கிறார். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு, இப்போ ஒரு பையன் ரெண்டாவது. ஸோ இவங்க வேலூர் சிறையில் இருக்கும்போது ஒரு கொஸ்டின் எப்படி சார் கேட்கலாம், அஞ்சலி அம்மாள் எந்த சிறையில் இருக்கும்போது கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஸோ வேலூர் சிறையில் இருந்தபோது அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. ஸோ வேலூர் சிறையிலேருந்து எதுக்காக அவங்களுக்கு பெயில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டெலிவரிக்காக, அவங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க வந்து ஜெயில் பெயில் வாங்கி வெளியில் வராங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடறாங்க. ஓகே, ஷி வித்தின் 2 weeks, ஓகே 2 வாரத்திலே போயிடுறாங்க. வித்தின் 2 weeks after her son was born, she was sent back to the Vellore prison. ஓகே, அவங்க பையன் பிறந்து 2 வாரத்தில் மறுபடியும் அவங்க வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுறாங்க அஞ்சலி அம்மாள். நெக்ஸ்ட், காந்தியார் அவர்கள், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். காந்தியார் அவர்கள் ஒரு வாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் எங்க சார் வராங்க, இவங்களோட ஊர் கடலூர் பக்கம் வராங்க. அப்போ நம்ம அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அங்க உள்ள போலீஸ்காரங்க வந்து என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா, நீங்க காந்தியார போயிட்டு சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, வீட்டு காவலில் இருக்கிறாங்க, தடை விதிக்கப்பட்டிருக்கு, நீங்க காந்தியாரை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அப்படிங்கும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஏமாத்திட்டு ஒரு குதிரை வண்டியில என்ன பண்றாங்க, இந்த முஸ்லீம் பெண்கள் போடுவாங்கல்ல, இந்த பர்தா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிமிஷம். ஓகே, முஸ்லீம் பெண்கள் போடுவாங்களா, ஒரு புர்கா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புர்கா ஒன்று போட்டுட்டு கருப்பு கலரில் ஒரு கவுன் ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, இஸ்லாமிய பெண்கள் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு குதிரையில் ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் காந்தியார் அவரை போய் மீட் பண்ணுறாங்க. அப்படி காந்தியார் அவர்களை போய் மீட் பண்ணிட்டு காந்தியார் அவர்களுக்கு இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு இப்படி வந்து ஒரு தைரியமாக அந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இவ்வளோ இன்டெலிஜென்ஸாக தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியார் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணாங்க அப்படின்னா, என்ன கேம் இன் ஹார்ஸ் கார்ட் வியரிங் புர்கா அண்ட் விசிடர் ஹிம். ஓகே, பர்தா அணிந்து ஒரு குதிரை வண்டியில் காந்தியார் அவர்களை வந்து சந்திக்க செல்றாங்க. ஓகே, சந்திச்சதுக்கப்புறம் காந்தியார் அவர்கள் இவங்களோட இன்டெலிஜென்சி அண்ட் தைரியத்தை பாராட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்கதான் சவுத் இந்தியா ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், சவுத் இந்தியா ஜான்சி ராணி சொல்லிட்டு நம்ம வந்து வேலு நாச்சியாரை படிச்சிருக்காம அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல நாச்சியம், சவுத் இந்தியா ஜான்சி ராணி சொல்லிட்டு அஞ்சலி அம்மால யார் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குவாங்க. ஓகே, ஆனா இந்த டைட்டிலே நமக்கு வேலு நாச்சியார் அவர்களும் இருக்காங்க. ஸோ சவுத் இந்தியா ஜான்சி ராணி, ஓகேவா, சவுத் இந்தியா ஜான்சி ராணி சொல்லிட்டு அஞ்சலி அம்மால யார் அழைச்சாங்க அப்படின்னா, காந்தியார் அவர்கள் சொல்றாங்க. ஓகேவா, வேலுநாச்சியாருக்கும் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு ஒரு டைட்டில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இவங்கள தென்னாட்டின் ஜான்சி ராணின் யார் அழைச்சா அப்படின்னா, காந்தியார் அவர்கள் அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைசியா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி
ஒரு மூணு வாட்டி கடலூர் மாவட்டத்திலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க அஞ்சலி அம்மாள் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஓகே, அதாவது தமிழ்நாட்டு சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் எம்எல்ஏ இன் தமிழ்நாடு, ஓகேவா, முதல் பெண் எம்எல்ஏ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. நம்ம வந்துட்டு இவங்கள பார்த்துருப்போம், யாருன்னா நம்ம சாரி முத்துலட்சுமி அம்மையாரை பார்த்துருப்போம். முத்துலட்சுமி அம்மையாரை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர், அவங்க எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற மேலவைக்கு போயிருப்பாங்க, ஓகேவா. இவங்க வந்து சட்டமன்ற சாரி இவங்க வந்து போனது சட்டசபை, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அது, இது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், பாலிட்டி ஓரளவு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஓகேவா. ஸோ இவங்க வந்துட்டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து மூணு வாட்டி செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் விமன் எம்எல்ஏ, அதுவும் நீங்கள் வச்சு எழுதி வச்சுக்கலாம், ஓகே. இதுதான் இவங்கள் ரீதியான நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கு மேலே பெருசாக இவங்களுக்கு ஒன்றும் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வேறு எங்கே எந்த ஹிஸ்ட்ரியுமே பெருசாக கிடைக்கல. இது போதுமா சார் குரூப் ஒன்னுக்கு இவங்கள பற்றி, சாரி குரூப் டூவோ குரூப் ஃபோருக்கோ இது போதுமா அப்படின்னா தாராளமாக இது போதும், ஓகே. ஸோ குரூப் ஒன்னுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டின் பெண்மணி யார், இப்படி தான் ஒரு கொஸ்டின். அப்புறம் 1927 நீர் சிலை அகற்று போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார், இப்படி தான் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே அஞ்சலி அம்மாள் தான் ஆன்சர், ஓகேவா. ஸோ எத்தனை வாட்டி தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு வாட்டி செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, ஓகேவா. த்ரைஸ், மூணு வாட்டி நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபைக்கு, தமிழ்நாட்டு சட்டசபைக்கு மூணு வாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. கடைசியாக ஜனவரி 20 1961 இவங்க வந்து இயற்கை எழுதினாங்க. ஸோ இறந்து போயிடறாங்க, ஓகேவா. ஸோ சி டைட் ஆன் Jan 20, 1961. இதெல்லாம் தான் இவங்களுக்கான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதை தாண்டி வேறு எதுவுமே பெருசாக கிடையாது, ஓகே. ஸோ இதை பார்த்தாலே தாராளமாக போதும். வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே ரமலா, மறைக்கிறனா? ஓகே இப்போ தெரியுதா? பாலாஜி, பாலாஜி, வெரி குட், ஓகேவா. ருக்மணி லட்சுமிபதி ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், ஓகேவா, முதல் அமைச்சர், அவங்க முதல் பெண் அமைச்சர் பாலாஜி. பாலாஜி இவர் ராங்னு சொல்லி சொல்றீங்களே, அது தெளிவாக எடுத்து போய் பாருங்க. ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேவா, முதல் பெண் அமைச்சர், அது ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இவங்க எம்எல்ஏ, அதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பாலிட்டிக் கொஞ்சம் தெளிவாக படிங்க, புரியும். ஓகே தேங்க்யூ ஜேவி ராஜா. ஓகே வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே இவங்க நாமினேட்டர்லாம் கிடையாது, எலெக்டர் தான். வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே ஸோ தேங்க்யூ. ஸோ இவங்களை பற்றின அஞ்சலி அம்மாள் அவர்களை பற்றின பாயிண்ட்ஸ் அப்படின்றது இது தாராளமாக போதும் இந்த கிளாஸ், ஓகேவா. இதுதான் இவங்களுக்கான மேஜரான பாயிண்ட்ஸ். இது போக அவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, நிறைய போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஏன் 1921 நீர் சிலை அகற்று போராட்டத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்துட்டு அவங்க தன்னோட மகளை வச்சு கலந்துப்பாங்க, ரெண்டாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ ரெண்டு போராட்டங்களும் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நம்ம குரூப் ஒன்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதை கூட கேட்கலாம், எத்தனை வாட்டி நமக்கு வந்து ஒரு நாலு பாயிண்ட் கொடுக்கலாம், ஓகே. அஞ்சலி அம்மாவை வச்சு இப்போ நம்ம பார்த்த ஒரு நாலு பாயிண்ட்டே கொடுத்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பாயிண்ட்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. PDF அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனல் ரைஸ் TNPSC வந்து போடப்படும், உடனே போட்டுருவேன். ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். ஓகே பாலாஜி, பாலாஜி எம்எல்ஏவுக்கும் மினிஸ்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பாலாஜி ஹவுஷி பிகம் மினிஸ்டர் இஃப் ஷி செலக்ட் எம்எல்ஏ மீன்ஸ் எம்எல்ஏ இருக்கக்கூடிய எல்லாருமே மினிஸ்டர் கிடையாது. பாலாஜி கொஞ்சம் தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. ஓகே ஸோ ஈவினிங் நமக்கு 7-8 டார்கெட் 165 கிளாஸ் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. 5-6 நம்மளோட ஷார்ட்கட்ஸ் இன்னைக்கு வந்து நூல்களும் நூல் ஆசிரியர்களும் வச்சு ஷார்ட்கட்ஸ் வீடியோ அப்படின்றது போகும்போது நம்ம மனோ சார் கொண்டு போகிறாங்க, எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க 6-7 அப்படின்றது நம்ம கிஷோர் சார் வந்து பாலிட்டி கொஸ்டின் டிஸ்கஷன் கொண்டு போகிறாங்க. 7-8 அப்படின்றது நம்மளோட டார்கெட் 165 கிளாஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ, பாய் பாய் எல்லாருக்கும். டோனி.